ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரெடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது நிஃப்டி வந்து நாற்பது புள்ளிகள் உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு ஸோ பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை பங்கு சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இல்லை நீங்க எக்ஸிஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கிற புரோக்கரை விட பெஸ்ட் புரோக்கர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க் கிளிக் பண்ணுங்க இந்த லிங்க் உங்களை இந்த சேனல் பேஜ்குள்ள கொண்டு வரும் சேனல் பேஜ்ல இருக்கிற இந்த ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி உங்க டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சப்போஸ் இந்த வீடியோ நீங்க மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா அபோட்டுக்கு கீழ இருக்கிற ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சோ இப்போ நம்ம இன்னைக்கு பங்குச் சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நிஃப்டி வந்து இன்னைக்கு நாற்பது புள்ளிகள் உயர்ந்து பர்சன்டேஜ் வைஸ்ல பாய்ண்ட் த்ரீ எயிட் பர்சென்டேஜ் உயர்ந்து பத்தாயிரத்தி அறநூத்தி பதினாறு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆன ஐம்பது ஸ்டாக்ஸ்ல இருபத்தொன்பது ஸ்டாக் பாசிட்டிவ்வாகவும் இருபத்தி ஓரு ஸ்டாக் டிக்லைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டைஸ் இஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்த்தோம்னா பேங்க் செக்டர் இருநூத்தி இருபத்தி நாலு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டர் பினான்ஸ் சர்வீஸ் ஐடி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவிட்டியா தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி மட்டும் இருபத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபதுல க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கு ஒரு மெயின் ரீசனா பார்த்தீங்கன்னா அதுல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸுங்களான ஹை பிரைஸ் வால்யூம் உள்ள ஜிஎஸ்கே கான்ஸ் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஐடிசி மேரிகோ டபுள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுனில் போனது நிஃப்டி எஃப்எம்சிஜியை டவுனுக்கு கொண்டு போனதை ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு மற்றபடி சந்தையில இன்னைக்கு நிப்டியில எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி பார்த்தோம்னா நூற்றி பதினெட்டு புள்ளிகள் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபது அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு நிப்டி 50 நல்ல ஒரு ஏற்றத்தோடையே முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்கலாம் வாலட்டாலிட்டி ஹெவியா இருந்திருந்தாலும் ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கு பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல நிப்டி பிப்டி ஓப்பன் ஆயிருந்தாலும் பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற கிட்ட போயிட்டு பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபது லோவா கட் பண்ணாம பத்தாயிரத்தி அறுநூத்தி பதினாறு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு க்ளோசிங் வெல்லிலையும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க பட் டெக்னிக்கல் வியூவா என்ன சொல்லியிருக்காங்க நேத்தோட ஹை பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல இன்னைக்கு க்ளோஸ் ஆகாதது கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மற்றபடி இன்னைக்கு வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் அடுத்த கட்டமான பத்தாயிரத்தி எழுநூறுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பத்தாயிரத்தி எழுநூறு தாண்டி பத்தாயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுச்சுன்னா ஈஸியாக பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கு அடுத்த லெவலை ரீச் ஆயிடும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் வியூவாக கொடுத்துருக்குறது நிக்க நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லாசர்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதானி போர்ட்ஸ் டைட்டன் எயிட்ச் மோட்டார்ஸ் கோடாக் பேங்க் ஹீரோ மோட்டார் கம்பெனி ஹின் பெட்ரோ பிபிசிஎல் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆக்ஸிஸ் பேங்க் டெக் மகேந்திரா இன்னைக்கு டாப் லாஸஸ் பார்க்கும்போது கிராஸிம் எஸ் பேங்க் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் என்டிபிசி இன்ஃப்ராடெல் ஓஎன்ஜிசி கெயில் விப்ரோ ஹெச்சிஎல் டெக் ஹிந்துஸ்தான் யுனிலீவர்லாம் இன்னைக்கு வந்து டாப் லாசஸாக இருக்காங்க மற்றபடி இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வேல்யூவில் பார்க்கும்போது ஜெட் ஏர்வேஸ் எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் மாருதி ரிலையன்ஸ் ஆக்ஸிஸ் பேங்க் சன் ஃபார்மா எஸ்பிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வால்யூமில் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் வந்து விஷி ஷைன்ஃபோ எஸ் பேங்க் ஐடியா யூவிஎஸ்எல் ஜெட் ஏர்வேஸ் பிசி ஜுவல்லர் அசோக் லேலாண்ட் இன்ஃபிபீம் ஜேபி அசோசியேட் ஐசிஐசிஐ பேங்க் அண்டர்லைங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பேங்க் நிப்டி நிஃப்டி ஐசிஐசிஐ பேங்க் எஸ் பேங்க் ரிலையன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் மருதி எஸ்பிஐ பேங்க் டாடா ஸ்டீல் சன் ஃபார்மா கோடாக் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது இன்னைக்கு ஹைய டச் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் லிமிடெட் அதுக்கப்புறம் பிர்லா கேபிள் லிமிடெட் எலக்ட்ரோ ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ புரொட்டன்சியல் கோல்டு லிக்விடிட்டி ஈடிஎஃப் நெப்சென் சாப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் லிமிடெட் லோல குறிப்பிட்டு சொல்லணும்னா பிஏஎஸ்எஃப் இந்தியா லிமிடெட் ஆஷிம் சங் சாங் வாங் கலர்ஸ் லிமிடெட் ஆஷி இந்தியா கிளாஸ் லிமிடெட் அதுக்கப்புறம் அத்துனிக் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் ஆஷாபுரா இன்டிமேட்ஸ் ஃபேஷன் லிமிடெட் பாரத் ரோட் நெட்ஒர்க் லிமிடெட் அதுக்கப்புறமா வந்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கார்ப்ரேஷன் லிமிடெட் அதுக்கப்புறமா வந்து கணேஷா எஸ் எக்ஸ்போஷர் லிமிடெட் ஜிஇடி அண்ட் டி இண்டியா லிமிடெட் ஹிந்துஜா வெஞ்சர்ஸ் லிமிடெட் ஸோ இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோல குறிப்பிட்டு சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ மற்றபடி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டும் சரி செக்டார் வைஸும் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு குறிப்பிட் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் மற்றபடி நம்ம பேஸா பார்க்குற குளோபல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கரண்டாக பார்க்கலாம் ஸோ குளோபல் வந்து நமக்கு ஒரு ஃபேவரபிளா இருந்தது இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவிட்டியா போனதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம யூஎஸ்டி ஐ என்ஆர் குளோபல் க்ரூட் ஆயில்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஓர் தொண்ணூத்தி அஞ்சு பைசாக்கு கரண்டா வந்து நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு இருக்கு காலையில இருந்து இருபத்தி அஞ்சு பைசா இறங்கி இருக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஸோ இன்னைக்கு டே லோ அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஓருவா எண்பத்தி மூணு பைசாக்கு தற்சமயம் இன்னைக்கு டே லோல டச் பண்ணிருக்கு அடுத்தது க்ரூட் ஆயில் அறுவ ஐம்பத்தி ரூபா நாற்பத்தி ஆறு பைசாக்கு தற்சமயம் ஆயில் ஐம்பத்தி ஆறுரூவா நாற்பத்தொம்பது பைசாலும் இருக்குது இன்னைக்கு டே லோன் பார்த்தா ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா இன்னைக்கு குரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்குது ஸோ எப்படி அது இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ குளோபல் எனக்கு ஓப்பன் ஆகலை ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன் நான் பார்த்த வரைக்கும் குளோபல் வந்து ஃபேவரபுளா இஸ்டிக்ஸ் நிப்டி எல்லாமே தான் இருந்தது ஸோ இப்போ பார்த்த மார்க்கெட் க்ளோசிங் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் கண்டினியூவாக பாக்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க